ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்ம பேக்யார்ட் ஃபார்மில் வந்து என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து காலையில் அப்படியே ஆட்டுப்பட்டி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு ஆட்டுப்பட்டி கோலை காட்டிட்டு அது துப்பாக்கிற வேலை இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நம்ம கோழிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுகளையும் அப்படியே பார்த்துட்டு அப்படி நம்ம தேனும் வளர்க்குறோம். ஸோ அதையும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் இந்த பேக்யார்ட் ஃபார்மில் கொஞ்சம் மிருகங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மறந்துடாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ வாங்க. Thank you.
ஓடி பண்ணி ஓடி 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 மக்கள். இப்போ வந்து நீங்கள் என் பின்னாடி பார்த்துக்கிட்டு வந்து நம்மகிட்ட இருக்க எல்லா தேன் பெட்டிகளும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த தேன் பெட்டியில் வந்து நான் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல பெரிய பாக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். பார்ப்போம் இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பெரிய பாக்ஸ்லேருந்து ஒரு இதுதான் பெரிய பாக்ஸ். இந்த பெரிய பாக்ஸ்லேருந்து ஒரு 2 ராட்டை வந்து வேற எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் உனக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் இந்த சின்ன பாக்ஸுக்கு வந்து போட்டு தேனி எப்போவும் போகிற வர என்ட்ரன்ஸ் இருக்குல்லையே அங்கனைக்கு வந்து தூக்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இப்போ வந்து எல்லா தேனியும் வந்து இந்த 2 ராட்டுக்கு பாக்ஸுக்கு தான் போய்கிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ், அதில் என்ட்ரன்ஸ் வந்து இங்கே சின்ன ஓட்டைகள் இருக்குது, தேனி இன்னும் வெளியே வர ஆரம்பிக்கலை. ஸோ இந்த 2 ராட்டுக்குள்ள பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுகளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து வேற ஒரு குயின் ஒன்று உருவாக்கி, ராணி தேன் ஒன்று உருவாக்கி, அது எப்படி நம்ம வந்து 2-3 பாக்ஸாக வந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாக்ஸில் 2-3 தேனி பாக்ஸ் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு பி சூட்டை போட்டு வருவோம். போட்டு வந்து இந்த பெட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எத்தனை குயின் செல், எத்தனை அந்த ராணி உருவாகிற செல்ஸ் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ சரியாக 5 நாள் ஆயிடுச்சு பிரித்து, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஹே ஹாய் மக்களே, பீ சூட் ஸ்மோக்கர்லாம் ரெடி ஆகிருச்சு. ஸோ வாங்க போயிட்டு பெட்டி வந்து பிரித்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
Thank you.
ஏ ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ பிடிக்காமல் இருக்கவங்க வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ண வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லாடி போனால் ஒரு லைக் ஒன் சரி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இன்னும் சில பேர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அது வந்து பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம். ஓகே.